பல்லாவரத்தில் அதிமுக மூன்று தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். பிரச்சாரத்தில் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள், ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. சென்னை அடுத்த பல்லாவரம் இந்திரா காந்தி சாலையில் தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக வேட்பாளர்களை இரட்டை இலை சின்னத்தில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். பிரச்சாரத்தின் போது ஆலந்தூர் தொகுதி வேட்பாளர் ப. வளர்மதி, பல்லாவரம் தொகுதி வேட்பாளர் சிட்லப்பாக்கம் ராசேந்திரன், தாம்பரம் தொகுதி வேட்பாளர் டி கே எம் சின்னையா ஆகிய மூன்று பேரையும் வைத்து மூன்று வேட்பாளர்களுக்கும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பின்னர் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரத்தில் பேசுகையில், பட்டதாரி பெண்ணிற்கு 50,000 ரூபாய் மற்றும் 4 கிராம் தங்கம், 8 கிராம் தங்கமாக வழங்க வேண்டும் கூறியது ஜெயலலிதா அவர்களின் பொற்கால ஆட்சியாகும். ஜெயலலிதா அவர்களின் மறைவிற்கு பின் அவரது கனவை நினைவாக்கும் வகையில் இன்று தமிழகத்தை உயர்த்தி 8 கிராம் தங்கம் வழங்கி கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி என அதிமுக சாதனைகளை பொதுமக்களுக்கு எடுத்து கூறினார். எனவே அதிமுக ஆட்சி மீண்டும் மலர உங்கள் வாக்குகளை இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். பிரச்சாரத்தில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். ஏஐடி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக பல்லாவரம் தொகுதி செய்தியாளர் ராஜ்கமல்.